ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைக்கிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி இந்த குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் பார்க்கக்கூடிய ராசி என்னென்னா காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான அதே மாதிரி சுக்கராச்சாரியார் தன்மை உள்ள அதே மாதிரி நண்பர்களுக்காகவும் யாருக்காகவும் மனம் இறங்கி போய் செஞ்சு அவங்களுக்காகவே இருக்கக்கூடிய அன்பான ரிஷபராசி அன்பர்களுக்கு நம்ம பார்ப்போம் இந்த ரிஷபராசிக்கு வந்து ஸ்தானத்தை வைத்து பார்த்தோமானால் இப்போ ஒம்போதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு வருது என்றைக்கும் உங்களுக்கு எல்லா நம்ம அன்பார்ந்த நேர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் தான் ஜாஸ்தி இருப்பினும் ஸ்தான பலத்தோட தன்மையை வச்சு பார்க்கும் பொழுது இது என்ன நடக்க போகிறது ஒரு தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அந்த தொழில் மாற்றங்கள் ஏற்பட்டால் அதை சந்தோஷமாக எடுத்துக்கக்கூடிய விஷயங்களும் அதே மாதிரி இது வயதிற்கு தகுந்தாற்போல் போல் இப்போ ஒரு சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அதை படிக்கிற வயசில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வகையான மாற்றங்கள் வரும் அந்த ஒரு ஸ்கூல் மாறுறதுக்கான அமைப்புகளோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடுமாற்றம் வரக்கூடிய அமைப்புகளோ இல்லை நீங்களே ஒரு இதில் இருக்கீங்க ஒரு இடம் விட்டு இடம் போய் மாறக்கூடிய அமைப்புகளோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த மேஷராசியில் இருக்காங்க சாரி ரிஷபராசியில் இருக்காங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி இந்த பதினஞ்சு வயசுலேருந்து இந்த இருபது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா அந்த ஒரு ஒரு மாற்றங்கள் ஒரு மாற்றங்கள்னா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய காலேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் வரக்கூடியதும் நட்பு ரீதியான விஷயங்களில் மாற்றங்கள் வரக்கூடிய விஷயங்கள்லேயும் சில விஷயங்கள் ஏமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் கிட்ட வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைலே வந்து சில பேருக்கு மாற்றி போடும் நீங்கள் ஒரு பாதையில் போய்ட்டு இருக்கும்போது அது ஒரு பாசிட்டிவாகவே நீங்கள் எடுத்துன்னு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல காலங்கள் வரும் இது அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன தான் மேஷராசிக்கு சொன்ன தான் இது ஒரு வருட கால குரு பயிற்சி கிடையாது இதோட தன்மைங்கிறது அஞ்சு மாத காலங்கள் தான் இப்போ நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வாக்கிய முறப்படியும் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி வந்து திருக்கணித முறப்படியும் மாறுது இந்த அஞ்சு மாதம்ங்கிறது ஓவரால் பீரியடாக இருக்கும் இந்த அஞ்சு மாதத்துக்குள்ளே வந்து இன்னும் டீட்டெயிலாக போய் பார்த்தீங்கன்னா மூன்று மாதத்துலேருந்து நாலு மாதம் தான் இந்த குரு பயிற்சியோட தன்மை இருக்கும் இருப்பினும் நிறைய பேர் கேட்டனால செய்கிறோம் ஸோ இந்த மாதிரி இதில் ரிஷபராசிக்கு இந்த ஸ்தான பலத்தை பொறுத்துக்கும் அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்வை பலம்னு வரும்போது நல்ல தனங்கள் இவ்வளோ நாள் இருந்த தேங்கி தன தனரீதியான விஷயங்களில் ஒரு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் வந்து நவம்பர் மாதம் இருபதாம் தேதியிலேருந்தே உங்களுக்கு படிப்படியான ஒளி கிடைக்கும் சரியா அதுக்கான பாதைகளை நீங்கள் ஒரு கன்சாலிடேட் பண்ணி நீங்கள் அந்த பாதைகளை எடுத்துக்க வேண்டிய தன்மைகளும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள் ஒரு பழுதடைந்திருந்ததுன்னா மாற்றக்கூடிய அம்சங்களும் வீடை ரிப்பேர் பண்ணக்கூடிய அம்சங்களும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு சம்பந்தமான விஷயங்கள் அதே மாதிரி புது பிளாட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பிளாட் வாங்கக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி இவ்வளோ நாள் ப்ளாட்டு வாங்கலாம் செஞ்சு யாராவது பணம் கொடுத்து வச்சுருந்தீங்க அந்த பிளாட்டை வாங்க முடியாமலே ரொம்ப நாள் இழுத்துன்னு இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் ஒரு சந்தோஷங்கள் இவ்வளோ நாள் நிலவி இருந்த ஒரு சில கருத்து வேறுபாடுகள் மனைவி கணவனுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய அம்சங்கள் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்வ செல்வ ரீதியான விஷயங்கள் அதாவது கணவனாக இருக்கிறவங்களுக்கு மனைவி மூலமாக செல்வமும் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக செல்வங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் வீட்டில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அம்சங்களும் கிடைக்கும் இதோடு சேர்த்து உங்களுக்கு என்ன நடக்க போகிறதுன்னா ஒரு வகையான பணங்கள் வரப்போகிறது இந்த பணங்கள் வரக்கூடிய விஷயங்களை வச்சு கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வரும் அன்பார்ந்த அன்பான ரிஷபராசி அன்பர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்துடுத்துன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழியை தயவு செஞ்சு பாருங்கள் அப்போ அந்த கடனை அமைக்க அனும அதாவது அனுமதித்து அது மேன்மேலும் ஏற்றின்னு போகாமல் சுப விரயங்களாக இருந்தால் மட்டுமே அது கடன் வாங்குங்க இல்லைன்னா இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் வந்துடுச்சுன்னா தயவு செஞ்சு அதை ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டியாக முடிச்சிட வேண்டியது அதே மாதிரி எதிரிகள் நிறைய இருந்தாங்க பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்குது ஏதோ ஒரு எதிரிகளோ துரோகிகளோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தயவு செஞ்சு இந்த டயத்தில் மன்னிச்சிடுங்க அந்த எதிரி பகை இந்த மாதிரி விஷயங்களை வளர்த்துட்டே போக வேண்டாம் அந்த பகைகளை வளர்த்துட்டே போகிறது வந்து அவ்வளோ விஷயங்கள் நல்லதாக இருக்காது அதனால் அவங்களே வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் விட்டு கொடுத்துருங்கள் நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள் அடுத்தது இந்த வயதானவர்கள் வயதானவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பிணிகள் இந்த உடல் ரீதியாக ரொம்ப நாளாக எனக்கு உடல் நாள்பட்ட நோயாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனைகளில் இருக்கிறவங்களும் சரி அதே மாதிரி ஆபிசிட்டினாலேயோ சுகர்னாலேயோ பிபினாலேயோ இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் சரி நல்ல மருத்துவர்கள் கிடைக்கக்கூடிய அம்சங்களும் அதே மாதிரி படிப்படியான மாற்றங்கள் உங்களுக்கு வந்து அடுத்த லெவலில் நோய்களே வந்து ஒரு பரிபூர்ணமாக உங்களுக்கு குணமாகக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு நடக்கக்கூடிய அம்சங்களும் இந்த குருப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறது இதோடு சேர்த்து நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னா அடுத்த லெவலில் வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள்னா இது எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் ஒரு பர்சன்ட் வேலையாக இருந்ததுன்னா முன்னாடி வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் லாபம் கிடச்சுருந்துதுன்னா இப்போ உங்களுக்கு பத்து பர்சன்ட் லாபம் கிடைக்க போகிறது ஸோ இதோட தன்மைகள்லாம் வந்து நீங்கள் உணரலாம் இந்த உணரக்கூடிய தன்மைகளில் வந்து நீங்கள் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் திடீர்னு ஒரு யோகம் கிடைக்கிறது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்களை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படின்னா கையில் காசு இருந்தால் செலவு பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் த்ரெஃப்ட் ஆஃப் ஸ்பெண்டிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த மாதிரி ஸ்பெண்டிங்கை கொஞ்சம் குறைச்சிட்டு இதெல்லாம் ஒரு புத்திசாலித்தனமாக அதை வரக்கூடிய விஷயங்களை வச்சு கடனை அடைச்சிக்கிறது உங்களோட கமிட்மெண்ட்ஸை கம்மி பண்ணிக்கிறது வந்து ஒரு நல்ல திருப்பு முனையாக ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நான் அன்பா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய கோச்சார ரீதியான பலனோடு சேர்த்து உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குதோ அவங்கள்ட்ட போய் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு இது எந்த அளவுக்கு உங்கள் தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதனுக்கு பலன் கொடுக்க போது இதில் நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்குள்ள வழிபாடுகள் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வந்து விசேஷ பலனை கொடுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு யாரை வழிபடணும்னா அனந்த பத்மநாப சுவாமிய மனசாரன்னு நினச்சிக்கிறதும் ஸ்ரீரங்கநாதரை மனசார நீங்கள் நினச்சிக்கிறதும் இதை வழிபாடாக செஞ்சுன்னு வரும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் குதிரைக்கு நீங்கள் வந்து செய்ய வேண்டியது கொள்ளு எடுத்துக்கிறது அந்த கொள்ளை எடுத்துகிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமை நைட்டு படுத்துட்டு சனிக்கிழமை காலையில் எடுத்துட்டு அதை நல்லா ஊற வச்சுட்டு ஏதாவது குதிரைகள் நாட்டு குதிரைகள் இருந்ததுனாலோ ஏதாவது ஒரு குதிரை இடங்கள் இருந்ததுனால் அதுக்கு கொண்டு போய் வெள்ளம் தட்டி போட்டு அந்த குதிரைகளுக்கு கொடுக்குறது அதுக்கு கொள்ளு தானம் கொடுத்துட்டு வர்றதும் இது ஒரு தாந்திரிக ரீதியான இதாக இருக்கும் இந்த தலையை இருபத்தி ஏழு தடவை தலையை சுற்றிட்டு கிளாக் வைஸில் சுற்றிட்டு இதை கொடுக்கறது வந்து இன்னும் நல்ல பலன்கள் கொடுக்கும் அன்பர்களே சிவலிங்கங்கள் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் விருப்பமாக இருக்கோங்க சென்னை திருச்சி ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஒருவேளை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்க பட்சத்தில் உங்க வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம் அன்பர்களே நாளை நம் மிதனராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்கிறத விரிவான முறையில் எனக்கு தெரிஞ்ச முறையில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவா